ரொம்ப நல்லா இருக்கு சார். படம் எப்படி சார் இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருந்தது, சூப்பரா பண்ணிருக்காங்க. ஒரு நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு, வேற வேற லெவலாக இருக்கு, அருமையா இருந்தது. ஜோ பெஸ்ட்டாக பண்ணியிருக்கான். கவர்மெண்ட்னா எல்லோரும் அவ்வளோ மதிக்காமல் ஸ்கூல்ஸ் யாரும் சேர்க்க மாட்டாங்க, பட் அந்த மாதிரி ஒரு பார்வை எல்லாருக்கும் மாறிடும். அவங்க அவங்க வர எல்லா படமே நல்லாயிருக்கும், பர்ஃபெக்ட், ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க. இல்லை பள்ளிகள் கல்லூரிகள் இதிலெல்லாம் எப்படியெல்லாம் முன்னேற்றங்கள் கொண்டு வரலான்னு இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சூப்பராக இருந்தது, இட்ஸ் ஃபேமிலி என்டையர், எல்லாருமே பார்க்கணும். எல்லாம் நல்லாயிருக்குண்ணா, சூப்பராக இருக்குது, எல்லாம் பார்க்கலாம்ண்ணா, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, சூப்பராக இருக்குண்ணா. ஜோதிய மேடம் நல்லா தான், நல்லா பண்ணியிருக்காங்க, ஹெட் மாஸ்டராக பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. எந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்கிற மாதிரி படம், அரசாங்கத்தை பள்ளிக்கூடம் எப்படி நடக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆசிரியர்கள்லாம் எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சாட்டை இல்லை இல்லை, இது சாட்டையை விட டிஃப்ரெண்ட்டான டிஃப்ரெண்ட்டான படம். நல்லா ஒரு அரசாங்க ஆசிரியர்கள் எப்படி நடந்துக்கணும், எப்படி பண்ணணும், அவங்களுடைய உண்மையான உழைப்பை சம்பளத்தை உயர்த்தி கேட்குறாங்க. அதே மாதிரி அவங்களுடைய பணிகளை எப்படி ஒழுங்காக முழுமையாக செய்யணும், அவங்க பணிகளை முழுமையாக செய்கிறதுனால ஒரு இளைய தலைமுறையோட வாழ்க்கை தரமே உயருது. ஒரு ஒருத்தர் மாணவர்கள் அவங்கவுங்கள்ட்ட இருக்க என்னென்ன இருக்குது அதை கண்டுபிடிக்க தகுதி அந்த ஆசிரியர்கள்ட்ட தான் இருக்குது. படிக்காத பிள்ளைங்களாக படிக்க வைக்கிறது அந்த ஆசிரியர்கள் பணின்றதை நிரூபிச்சிருக்காங்க. அரசாங்க ஆசிரியர்கள் பிள்ளைங்க அவங்க பிள்ளைங்க வந்து தனியாக ப்ரைவேட்டில் படிக்காமல் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே படிக்கிற அளவுக்கு உங்களுடைய நீங்கள் இப்போ பயிற்சி நல்லா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கருத்தை சொல்லியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு, அருமையாக எடுத்திருக்காங்க, சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது. அவங்களுடைய நடிப்பு நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நான் பார்க்கலாம்ண்ணா. படம் ரொம்ப நல்லா இருக்கு, ஜோ மேடம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க, படம் நல்லா தான் இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருந்தது, மாசாக இருந்தது. ஜோ மாஸ் என்ன பிடிச்சிருந்தா ஜோ நடிக்கிறது தான், ரொம்ப மாசாக நடிக்கிறாங்க, ரொம்ப வீரமாக கேர்ள்ஸ்லாம் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லணும், அப்படின்னால நடிக்க சூப்பராக நடிக்கும். இன்றைய தினம் பிக் பாஸோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணுற ப்ரோமோ தான் அப்படின்னு சொல்லணும். என்னத்தை கன்ஃபார்ம் பண்ணுற ப்ரோமோ அப்படின்னா, கவின் சாக்ஷி இவங்க ரெண்டு பேர்த்துக்குண்டான லவ்வை கன்ஃபார்ம் பண்ணுற ப்ரோமோவை தான் இந்த